அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 25, 2021 சர்தார் வேதரத்தினம் பிள்ளை அவர்களுக்கு புகழ் வணக்கம். வடக்கில் நீண்டு சென்ற தண்டி யாத்திரையை தெற்கில் அடைத்து வந்து விருந்தோம்பல் புரிந்த சர்தார் வேதரத்தினம் பிள்ளை அவர்களை அவர்களுடைய பெரு அகவை திருநாளில் பெருமையோடு நினைவு கூறுகிறது தமிழர் குடிகள் அமைப்பு. 12/3/1930 அன்று சமர்மதி ஆசிரமத்திலிருந்து 240 மைல் தொலைவில் இருக்கும் தண்டி கடற்கரையை தனது இலக்காகவும் 79 தொண்டர்களை தன் துருப்பாகவும் காந்தியை துடுப்பாகவும் கொண்டு புறப்பட்ட உப்பு சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டிலும் நிகழ்த்த வேண்டுமென்று பலர் எண்ணிய போது திருச்சி முதல் வேதாரண்ய தூரம்தான் இலக்கானது. வேதாரண்யத்தில் பிறந்து வளர்ந்த வேதரத்தினம் பிள்ளை அவர்களுடைய பெயரே இலக்கணமானது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய வாசகத்தை தங்களுடைய சுவாசமாக கொண்டு பல்வேறு நகரங்களிலிருந்து 100 தொண்டர்கள் திரண்டு 13/4/1930 அன்று திருச்சியில் டாக்டர் தீசே சௌ ராஜன் வீட்டிலிருந்து வேதாரண்யத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடமென அனைத்தையும் அமைத்து தந்து தென்புலத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை வெற்றியுடன் நிறைவு செய்தவர் சர்தார் வேபி அவர்கள். மன்னிப்பு கடிதம் எழுதினால் விடுதலை என்ற ஆங்கிலேய பகிரங்க அழைப்பினை எட்டி உதைத்தவர். அயல் நாட்டு ஆடம்பரத்தை உமிழ்ந்து தற்சார்பு கொள்கையை அன்றே உயர்த்தி பிடித்தவர். தன்னை நோக்கி வந்த அவதூறுகளுக்கும் அவமரியாதைகளுக்கும் மரியாதை செய்து வழி அனுப்பி வைத்தவர். உண்ணா நோன்பை தனது வாரத்தின் வாடிக்கையாகவும் பேசா நோன்பை தனது நடவடிக்கையாகவும் கடைபிடித்தவர். தூய்மையான ஒன்று எப்படி இடுவென தூற்றப்படாதோ அதுபோல்தான் தூய்மையான இடமும் அதில் வாழும் மனிதர்களும் என்ற வாசகத்தை ஒத்து தூய்மையே ஒரு சமூகத்தில் நிலவும் வேறுபாட்டை சமநிலையற்ற தன்மையை உடைத்தெறியும் ஆயுதம் என்று வாழ்வுள்ளவரை முழங்கியவர். முழங்கியதோடு மட்டுமல்லாமல் தூய்மையற்ற பகுதிகளுக்கு சென்று தூரிணியம் வாரியவர். நீர் தேங்கும் இடத்தின் ஆழம் பொறுத்து மக்களின் செல்வமும் தேங்கும், ஒரு தேசத்தின் இன்பமும் தேங்கும் என்ற வாசகத்தை மெய்ப்பிக்க நீர்நிலைகளின் மீது தன் வாழ்வின் ஒரு பகுதி ஆயிலை செலவிட்டவர் வேப்பி அவர்கள். 64 ஆண்டுகள் இந்த பூ உலகில் அமைதி புயலாய் ரிங்காரமிட்டு வந்த சர்தார் வேதரத்தினம் பிள்ளை அவர்களை 24/1961 என்ற தேதியானது வரலாற்று குறிப்பாக பெருமையோடு அணைத்துக் கொண்டது. வேப்பி அவர்கள் இந்த பூ உலகில் அவிழ்ந்த பெருநாளை பெருமையோடு நினைவு கூறுகிறது தமிழர் குடிகள் அமைப்பு. நன்றி.